கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து வழிநடத்துகிற சர்வ வல்லமையில நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன் வழியாக விசேஷமாய் நாங்கள் பாடங்களை ஒவ்வொரு வாரங்களும் படித்து வருவதற்கு என் தேவாதி தெய்வமே நீங்க இறக்கம் பாராட்டியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோமே. நாங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாக கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் தொடர்ந்து உத்தமமாய் நிற்கும்படியாக வாழும்படியாக எல்லாம் தகப்பனே மனுஷனுக்கு முன்பதாக தேறின ஒரு தேவனுடைய ஜனமாய் இந்த கடைசி காலங்களில் நாங்கள் தொடர்ந்து சத்தியத்திற்குள்ளாக காணப்பட என் தேவாதி தெய்வமே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாய் இன்றைக்கு எங்களோடு கூட பேச இருக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் பாடி மகிமைப்படுத்த போகிற தகப்பனே பாடலுக்காக ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் உம்முடைய நாமம் அதிகமாக மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வேளையிலே பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். திரு பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். திரு பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, ஏதை பாருதம் தருந்தேடுவே, ஏதை பாருதம் தருந்தே தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் இந்த தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே, திரு பாதம் நம்பி வந்தே கிருபை நீரையேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, என்னை நோக்கி மூப்பிடையென்றே இன்ன துன்ப நேரத்திலோ, என்னை நோக்கி மூப்பிடையென்றே இன்ன துன்ப நேரத்திலோ, கருத்தான் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடும் நீ, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடும் நீ, தீர்த்து பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே,
கமலன்மை கண்டி தேவ சமூகத்திலே கமலன்மை கண்டி தேவ சமூகத்திலே. மீண்டும் உலியாவிற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு நாம் கேட்டு வந்த சத்தியம் 2021 இன்றைக்கு நாம் கேட்கக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாக அமைய இந்த வெளியை நம்ம தொடர்ந்து சுகத்தோடு கூட நம் தீவிர சமூகத்திலே நம் ஒவ்வொருவரும் பயபக்தியோடு கூட இன்னும் தேவனுக்கு முன்பதாக நம்மை மனப்பான்மையாக உத்தமமாய் நிறுத்தத்தக்கதான ஒரு வேதப்பாடு சத்தியங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நல்ல நாளிலே என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் எலிசபெத் பிரதர் அவர்கள் இன்றைய பொழுது நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவார்கள். நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில விசேஷமாக ஒரு புதிய ஆண்டிலே உட்கார்ந்திருக்கிறோம். முதலாவது இந்த வருஷத்தின் முதலாவது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2020 ஒரு கிரிக்கெட் மேட்சை போல 2020 போல நமக்கு மிக வேகமாக ஒவ்வொருவரையும் புரட்டி போட்டது. அநேக சவால்களை ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக நம் குடும்பத்தார் அனைவரும் சந்தித்தோம். நோய்வாய் மரணங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் என்று அநேக காரியங்களை நாம் சந்தித்திருந்தாலும் அந்த வருஷத்தையும் கடந்து வந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே மறுபடியுமாக காணும்படியாய் பாராட்டின தேவனுக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் நாம் செலுத்துகிறோம். இந்த இதுவரைக்கும் நாம் பார்த்ததான இந்த வேதாம்ப வகுப்பின் தலைப்பு பட்டியலை நான் மறுபடியுமாய் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது வகுப்பாக நாம் சுவிசேஷத்தை குறித்து நாம் அறிந்தோம். சுவிசேஷம் என்றால் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். அதற்கு எப்படி கீழ்ப்படிவது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக ஞான ஸ்நானம் யாருடைய பெயரிலே எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் எடுக்க வேண்டும் என்ற ஒரு சாராரும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் ஞானத்தினால் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு சாராரம் இருந்ததை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக கர்த்தருடைய பந்திலே கலந்து கொள்ளும் தகுதி என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பின்னதாக கர்த்தருடைய பந்தியின் தயாரிப்பு எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தை குறித்து நாம் அறிந்தோம், ஆராய்ந்து அறிந்தோம். பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் என்று இரண்டாவது பகுதி கொரநேலியுவுக்கு எப்படியாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக யார் அப்போஸ்தலர்கள், இந்த காலத்தில் அப்போஸ்தலர் இருக்க முடியுமா, அப்போஸ்தலர் என்று தங்களை அறிவித்துக் கொள்கிறவர்கள் எப்படியாக இருக்கிறார்கள், அது வேதத்தின்படி என்ன இருக்கிறது என்று சொல்லி நாம் யார் அப்போஸ்தலர் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக கடைசி வகுப்பில் நாம் பார்த்தது பவுல் அப்போஸ்தலனா என்று சொல்லி நாம் பார்த்தோம். பவுல், மத்தியாஸ் இவர் எல்லாரும் எப்படியாக அப்போஸ்தலருடைய இதிலே வருகிறார்கள், பட்டத்தில் வருகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே 9வது வகுப்பில் நாம் கூறி வந்திருக்கிறோம். 9வது வகுப்பின் தலைப்பு ஆராதனையா அல்லது தொழுகையா என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. அநேகர் ஆராதனை சொல்லுவதிலையும் தொழுகை சொல்லுவதிலும் ரெண்டுமே இதில் என்ன வித்தியாசம் இருக்கு பிரதர் என்று சொல்லி அநேகர் கேட்பதும் உண்டு. நமக்கு வழக்கமாக வளரும் பொழுது, விசுவாசத்திலே வளரும் பொழுது, ஆழமாக நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய குறித்ததான ஒரு தெளிவு நமக்குள்ள வர வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆராதனைனா என்ன பிரதர், தொழுகைனா என்ன பிரதர், எப்படியோ போனோமா, நம்ம வந்து தேவனை தொழுது கொண்டு வந்தோமா, ஆராதிச்சுட்டு வந்தோமா, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வளர வளர நமக்கு ஆராதனை தொழுகை இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ற ஒரு கேள்வி எழும் பொழுது அதை குறித்து நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம், அதனுடைய தெளிவு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இந்த நாளிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம்.
ஆராதனைக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்றதுல தவறு இருக்குதா, அல்லது தொழுகையில போயிட்டு வந்தீங்களா தவறு இருக்கா, ஆராதனை தவறா தொழுகைனா தவறா, தவறோ சரியோ அதை குறித்து நாம் முடிவு பண்ணாமல் அதனுடைய வித்தியாசம் என்ன என்று புரிந்து கொள்ளும் பொழுது நாம் இன்னும் அதிகமாய் வளருவதற்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். ஆராதனை அல்லது தொழுகை இரண்டை குறித்ததான விரிவான காரியத்தை இந்த நாளிலே பார்க்கலாம். பலருக்கு இந்த கேள்வி உண்டு, நம்ம ஆராதனை அப்படின்னு சொல்றதுல அல்லது தொழுகை தான் சொல்லணும், ஆராதனைன்னு சொன்னா தப்பு அப்படின்னு சொல்றதையும், இல்ல இல்ல நீங்க ஆராதனைன்னு தான் சொல்லணும், ஏன்னா கர்த்தருக்கு ஒருவருக்குனே ஆராதனை செய்வாயாகன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்விகளை எழுப்புகிற ஜனங்களும் உண்டு. சரி, இப்போ ஆங்கில வேதாகமத்துல பல இடங்களிலே சர்வீஸ் என்றும் ஓர்ஷிப் என்றும் அநேக இடங்களிலே வேதாகமத்திலே எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் என்றும் ஒர்ஷிப் என்றும் ஆங்கில வேதாகமத்திலே உபயோகப்படுத்துகிறார்களோ அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் தமிழ் வேதாகமத்திலே மொழியாக்கம் ஆராதனை என்றுதான் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக யாத்ராகமம் 3:12 பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 3:12 அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று யாத்ராகமம் 3:12 நாம் பார்க்க முடியும். இதே வசனத்தை பைபிள் ஆஃப் பேசிக் இங்கிலீஷ் என்று சொல்லி 1965 எழுதப்பட்ட வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அண்ட் ஹி செட் ட்ரூலி ஐ வில் பி வித் யூ அண்ட் திஸ் will be the sign to you that I have sent you. When you have taken the children of Israel out of Egypt, you will give worship to God on this mountain. அப்படின பிபி வெர்ஷன் 1965 எழுதப்பட்ட அந்த வெர்ஷன். இது கொஞ்சம் பின்னாடி நம்ம போகும்பொழுது 1611 எழுதப்பட்ட கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ரிவிஷன் 1-2 எல்லாம் நிறைய வந்திருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது 1611 கிங் ஜேம்ஸ் வெர்ஷனும், ஜெனீவா பைபிள் வெர்ஷனும், அதாவது அது 1587 எழுதப்பட்ட வெளியிடப்பட்ட ஜெனீவா வெர்ஷன்லையும் எப்படி எழுதியிருக்கிறது என்று பார்க்கலாம். And he said, Certainly I will be with thee, and this shall be a token unto thee, that I have sent thee. When thou hast brought forth the people out of Egypt, ye shall serve God upon the mountain, upon this mountain. அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழிலே ஆராதனை என்று வரக்கூடிய இடங்களிலே ஆங்கில வேதாகமத்தில் வர்ஷிப் என்றும் சர்வீஸ் அல்லது சர்வ் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பழைய கால ஆங்கிலத்தில் அதே ஸ்பெல்லிங்கோடு தான் நான் உங்களுக்கு முன்னர் வைத்திருக்கிறேன். விக்கு பதிலாக யூ என்றும் யூக்கு பதிலாக வி என்றும் இத்தனை வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் உபயோகித்தது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். சரி, இப்போ ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஆனால் நாம் தமிழிலே பயன்படுத்துவதனாலே அதனுடைய அர்த்தத்தையும் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையின் அர்த்தத்தையும் நாம் ஒப்பிடும் பொழுதுதான் அதனுடைய சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எபிரேய பாஷையிலே அவ்பாத் என்கிற அந்த எபிரேய பாஷைக்கு தமிழிலே சேவை அல்லது சர்வீஸ் அல்லது சர்வ் என்று பொருள்படுகிறது. இதை நேரடியாக தமிழ் அகராதியிலே, அதாவது தமிழ் டிக்ஷனரியிலே, ஹீப்ரூ வார்த்தையை தமிழ் டிக்ஷனரியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு கொடுக்கப்படுகிற அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்கணும். தமிழ் அகராதியிலே ஆராதனை என்ற வார்த்தைக்கு என்ன சொல்லப்படுகிறது, துயில் கொள்ளும் முன் ஓவம் செபம். இது அப்படியே நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இதுக்கு அடுத்த ஸ்லைடில நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன், எங்கே இருந்து எடுக்கப்படுகிறது என்ற லிங்கையும் உங்களுக்கு நான் அதிலே தருகிறேன். அப்போ நீங்க இன்னைக்கு அட்டன் பண்ண ஒவ்வொருவருக்கும் இந்த பாடம் அனுப்பப்படும் பொழுது நீங்கள் அதை ஆராய்ந்து அதை இன்னும் அதிகமாய் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கு பிரயோஜனமாயிருக்கும். இப்ப தமிழ் அகராதியில
இதற்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறார்கள்? துயில் கொள்ளும் முன் ஓவம் செபம், அதாவது ஆராதனை என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது, விக்கிரக ஆராதனை செய்பவர் மகம் அல்லது ஓமகுண்டம் அல்லது இறந்தவர்களை பூஜிக்கிறது, இறந்த சன்னியாசிகளுக்கு வருஷந்தோறும் செய்யும் சடங்கு என்று உள்ளதை நாம் தமிழ் டிக்ஷனரியிலே காண வேண்டும். ஆராதனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா, விக்கிரக ஆராதனை செய்பவர் இறந்தவர்களை பூஜிக்கிறவர், இறந்த சன்னியாசிகளுக்கு வருஷந்தோறும் சடங்கு செய்பவர் என்கிற ஒரு அர்த்தமும் அதுல உண்டு. ஆதாரத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி, இப்ப தமிழ் வேதாமத்தை மொழி பெயர்த்ததுல அதிகமான பங்கு அல்லது மிக அதிகமான பங்கு சமஸ்கிருதம் கற்ற ஜனங்கள் தான் ஆதியிலே அவர்கள் மொழி பெயர்த்தார்கள். அதற்கு பின்ன வரக்கூடிய காலங்களிலே தான் நம்ம அநேக ஜனங்கள் படிப்புக்குள்ளதாக கடந்து வந்து பலவிதமான ஜனங்கள் முன்னேற்றத்தை அடைந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப ஆரம்ப காலங்களிலே சமஸ்கிருதம் படித்தவர்கள் தான் அதிகமாக படித்தவர்கள். அவர்கள் வேதாமத்தை மொழி பெயர்த்து அல்லது சமஸ்கிருதத்திலிருந்து படித்தவர்களிடத்திலே கேள்விப்பட்டவர்கள் ஜீஜன்பால் போன்றவர்கள் அவர்களிடத்திலிருந்து பயின்று அதை மொழிபெயர்த்த பொழுது அதிகமான சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழ் வேதாமத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் முக்கியமாக ஞானசனத்தை குறித்து நான் எடுத்த பொழுது அந்த வார்த்தைகளை அதிகமாக உங்களுக்கு வெளிப்பட்டு இருந்தேன். அப்ப ஸ்நானம் அப்படிங்கறதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை, பாஷை அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அப்ப சரி, இப்ப தமிழ் வேதாமத்தை மொழிபெயர்த்த பொழுது இவர்கள் சமஸ்கிருத வார்த்தையான இந்த வார்த்தைகளில் அதிகமாக உபயோகப்படுத்தும் பொழுது இந்த ஆராதனை என்கிற அந்த வார்த்தையும் 103 முறை ஆராதனை என்கிற வார்த்தையும், 67 முறை தொழுகை அல்லது தொழுதுகொள் அல்லது தொழுகிறார்கள் என்ற பதத்திலே தமிழ் வேதாமத்திலே வருகிறது. 103 முறை ஆராதனை என்றும் 67 முறை தொழுது அல்லது தொழுகை என்றும் வருகிறதை பார்க்க முடியும். இப்போ தமிழ் வேதாமத்தில உபயோகப்படுகிற ஆராதனை என்கிற வார்த்தையை நாம் டிக்ஷனரியிலே அடித்த பொழுது அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை உங்கள் முன்னதாக நான் வைத்திருக்கிறேன். அது நான் என்னுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை, உண்மையான அந்த வார்த்தை என்ன சொல்றது, ஆராதனைன்னு போட்டா பூசை பண்றது, இறந்த சன்னியாசிகளுக்கு வருஷந்தோறும் செய்யும் சடங்கு அல்லது கிறிஸ்தவர்கள் கோயில் வழிபாடு என்கிறதை நாம் அங்க பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக இன்னொரு டிக்ஷனரியிலே பார்க்கும் பொழுது ஆராதனை என்று பார்த்தால் அவர்கள் சொல்லுகிற அந்த அதன் வார்த்தையின் அர்த்தம் அவர்கள் தெய்வ ஆராதனை அல்லது துயில் கொள்ளும் முன் ஓபம் செபம் அல்லது விக்கிரக ஆராதனை செய்பவர் அல்லது அந்தி மலை அழுதாலும் விடாது என்று சொல்லி ஓமகுண்டம் என்கிற அர்த்தத்தை நாம் பார்க்க முடியும். சரி, இப்போ தொழுகை அப்படின்னா ஆராதனைன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். ஆராதனைனா அது விக்கிரகத்தை விழுந்து கும்பிடுவதற்கும் ஆராதனை என்கிற பெயர் உண்டு. தொழுகை என்று சொல்கிற வகையிலே பார்க்கும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்ப்போம். தொழுகை என்ற வார்த்தைக்கு தமிழ் அது அகராதியில் கொடுக்கப்பட்ட அர்த்தங்கள் பிரார்த்தனை அல்லது சேவை அல்லது வணக்கம் அல்லது சங்கை பணிவு இறைவனை அல்லது இறைவியை வணங்குதல் வழிபாடு என்கிற இந்த அர்த்தம் தொழுகை என்று உபயோகப்படுத்தும் பொழுது வருகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் பரட்டி கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 13:11 கொரிந்தியர்களுடைய முதலாவது நிருபம் 13:11 பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன், நான் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கு ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன். அதாவது ஆராதனைன்னு சொன்னா தப்பா, தொழுகைன்னு சொன்னா தப்பா அப்படின்னா குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம வளர வளர விசுவாசத்திலே வளர வளர நாம் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் புரிந்து கொள்ளுகிற தன்மைகளிலே நாம் வளர வேண்டியது அவசியம். நம்முடைய அம்மா ஒருவேளை தகப்பனார் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப தகப்பனருடைய போட்டோவை காண்பித்து பிள்ளையின் இடத்துல இதுதான் அவனுடைய அப்பா அப்படின்னு சொல்லி காட்டி காண்பித்து கொடுத்து அவர்களை படித்து கொடுக்க, இது அப்பான்னா அப்பா எங்க இருக்கிறாங்க, இந்த அந்த படத்துல இருக்கிறார், இந்த மாதிரி தான் எங்க அப்பா இருப்பார் அப்படின்னு படத்தை காட்டி வளர்ப்பார்கள். ஆனா வளரும் பொழுது அப்பா பக்கத்துல வந்துட்டார் அப்படின்னு சொன்னா படத்தை பார்த்து கொண்டு இதுதான் அப்பான்னு சொல்வாது அந்த குழந்தை. ஏன்னா அது தெரிந்து விட்டு இது படம் தான், உண்மை என்ன தெரியும் பொழுது உண்மையான அப்பாவை பிடித்துக் கொள்கிறது. எப்படியோ குழந்தையா இருந்த பொழுது சொல்லப்பட்டவைகளில் வளர வளர உண்மையை நாம் அறிந்து கொள்கிறோம்.
அப்போ ஆராதனை என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, தொழுகை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பட்டியலை நான் வேதாமத்திலே உங்கள் முன்னதாய் வைக்கிறேன். ஆராதனை என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே, அதாவது தமிழ் வேதாமத்தை பொறுத்த வரைக்கும் ஆராதனை என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே 79 முறை வருகிறது, புதிய ஏற்பாட்டிலே 25 முறை வருகிறது. ஆராதனை, மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் 79 முறையும் புதிய ஏற்பாட்டிலே 25 முறையும் வருகிறது. இப்ப தொழுது கொள்ளுதல் அல்லது தொழுகை என்கிற ரீதியில வரக்கூடிய வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே 39 முறையும் புதிய ஏற்பாட்டிலே 29 முறையும் வருகிறது. ஆக அப்போ மெஜாரிட்டி நாம பிடிச்சுக்கலாம், அதிகமா எது பயன்படுத்தப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் வந்து ஆராதனை 25 முறை, ஆனா தொழுது கொள்ளுதல் 29 முறை, அதனால நம்ம வந்து தொழுது கொள்ளுதல் தான் உபயோகப்படுத்திக்கணும், ஆராதனை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அப்படி அல்ல, நாம் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தொழுகை அப்படின்னா என்ன உள்ள வரணும்? தொழுகை என்ன என்னது? தொழுகை என்பது முதலாவது திட்டமிட்டு செய்யப்படுவது, திட்டமிட்டு செய்யப்படுவது. முதல் முறையாக மத்தேயு 2:11 வசனத்திலே குழந்தை இயேசுவை காணும்படிக்கு அந்த சாஸ்திரிகள் கடந்து வந்த பொழுது அவர்கள் அதை எதை எதை செய்யறாங்க பாருங்க, மத்தேயு 2:11, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். தன்னுடைய வீட்டிலிருந்து, தன்னுடைய நாட்டிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம், பரம ராஜாவை நாங்கள் பார்க்க போகிறோம், உலகத்தின் எல்லா சக்தியும் நிறைந்த ஒருவரை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளும்படி, அவரை பணிந்து கொள்ளத்தக்கதாக தங்கள் நாட்டிலிருந்தே தயாராக வந்த ஒரு ஜனம் புறப்பட்டு அங்கு கடந்து வந்தது. இப்ப தொழுது கொள்ளுதல் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து ஒரு வரையறையை சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:21-24 முடிய நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:21-24. அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்துல அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நாம் படிக்க கேட்கிறோம். ஸ்திரீயே சொல்லி அந்த பெண்ணை பார்த்து அவர் சொல்கிறார். அப்ப அந்த பெண்ணுக்கு தான் இது பொருந்தும், எங்களுக்கு பொருந்தாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அந்த தகவல் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது அவளுக்கு மாத்திரமல்ல இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் புறஜாதியார் ஆகிய இஸ்ரவேலர் அல்லாத உங்களுக்கும் எனக்கும் அது பொருந்துகிறதா இருக்கிறது. எப்படி சொல்லணுமாம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், அதாவது தொழுது கொள்ளுகிறாய் அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து சொல்லவில்லை, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது சொல்லி இது பொதுவாக சொல்லப்படுகிற அனைவருக்கும் சொல்லப்படுகிற ஒரு வாக்கை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் எப்படியாம் ஆவியோடும் உண்மையோடும், உண்மைன்னு என்ன, உண்மையா சொல்றேன் சார் அப்படின்னு அந்த உண்மை இல்லை, சத்தியத்தோடும். உண்மை என்பது சத்தியம். நம்ம சத்தியங்கிற வார்த்தைக்கும் உண்மை என்ற வார்த்தைக்கும் நம்ம வந்து அடிக்கடி உபயோகப்படுத்தி உண்மையா சொல்றியா அப்படின்னு சொல்றதுக்கும் சத்தியமா சொல்றியான்னு சொல்றதுக்கும் நம்ம வித்தியாசத்தை அறிந்து பழகிறோம். ஆனால் உண்மை இந்த இடத்துல சொல்லப்படுகிறதும் இரண்டுக்கும் ஒரே அர்த்தம். சத்தியத்தின்படி தேவன் நமக்கு என்ன கட்டளை இட்டிருக்கிறாரோ அந்த சத்தியத்தின்படி என்னுடைய ஆவியிலே நான் தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை நான் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற, இதை குறித்து நாம் ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு வகுப்பு நான் எடுத்திருக்கிறோம். சரி, இப்போ கிறிஸ்துவின் வரையறை என்னவா இருந்தது?
அவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு வரையறையை கொடுக்கிறார். நமக்கு இஷ்டமானதுபடி நம்ம தொழுது கொள்வதற்கு இடம் இல்லை, அவர் ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறார். அப்போ அதன் உள்ளே ஆழமாக நாம் போகும் பொழுது ஆவியோடுனா எப்படி உண்மையோடுனா எப்படின்னு சொல்லி நாம் அடுத்த ஒரு பகுதிக்குள்ளே நாம் அதை கடந்து செல்கிறோம். இப்போ தொழுது கொள்ளுதல் அப்படின்னு வரும்பொழுது, தொழுகை என்று வரும்பொழுது இரண்டு காரியம் அங்கு அவசியப்படுகிறது. ஒன்று வழிபாட்டர், யார் தொழுது கொள்கிறார்கள் என்பது அவசியப்படுகிறார். அதே நேரத்திலே வழிபடுகிறவரும் வழிபடப்படுகிறவரும் அவசியப்படுகிறார். இரண்டு இரண்டு ஆப்ஜெக்ட் அங்க இருக்கிறது. ஒரு ஆப்ஜெக்ட் தொழுது கொள்கிறவர், இன்னொன்று தொழுது கொள்ளப்படுகிறவர். இப்போ நாம் எல்லாம் மனிதர்களாகி நாம் தொழுது கொள்கிறோம். யாரை தொழுது கொள்கிறோம்? பிதாவானவரை நாம் தொழுது கொள்கிறோம், தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். இப்போ இரண்டு ஆப்ஜெக்ட் அங்கு வருகிறதை நாம் அறிய வேண்டும். தொழுகை எல்லாருக்கும் உரியதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. தொழுகை ஒரே ஒருத்தருக்கு உரியது. தொழுகை என்பது ஒருத்தருக்கு ஒருவருக்கு உரியது என்பதை நாம் பார்க்க முடியும். அது தேவனுக்கு மட்டுமே உரியது. யாத்ராகமம் 34 அதிகாரம் 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 34:14 115 பக்கம். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது, அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். தேவனுக்கு மாத்திரமே உரியது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். தொழுகை என்று சொன்னால் அது நீங்கள் மனிதர்களுக்கு தொழுது கொள்ள முடியாது, மனிதர்களுக்கு அதை செலுத்த முடியாது, அது தேவனுக்கு உரியது. இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 4:8-9 வசனங்கள். மத்தேயு 4:8-9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்போ யாருக்கு உரியது ஆராதனை அல்லது தொழுகை? யாருக்கு உரியது? பிதா ஒருவருக்கே உரியது என்பதில் நாம் தெளிவு அடைய வேண்டும். அது வேற யாருக்கும் செலுத்தப்படுவதல்ல. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 4:8 வசனம். லூக்கா 4:8. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அந்த மத்தேயுல வாசித்த அதே வசனத்தின் வேறொரு வெர்ஷனை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் எடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அப்போஸ்தலர் நடபடிகள் 10 பேதுரு இந்த இடத்துல கொரனேலியுவின் ஜனங்களை பார்த்து சொல்கிற ஒரு பகுதி. அப்போஸ்தலர் 10:25-26. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொரனேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். அப்போ பணிந்து கொள்ளுதல், வணங்குதல், வர்ஷிப், ஆராதனை என்கிறது தேவன் ஒருவருக்கு என்கிறதை நாம் அறிய வேண்டும். இன்னொரு இடத்தையும் நான் அதிகமாக வசனங்கள் இருந்தாலும் நான் வந்து குறிப்பிட்ட மேக்சிமம் மினிமம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலே நான் உங்களுக்கு அதை கொண்டு வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 வசனத்தை வாசிக்கலாம். 351 பக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். யாரு? ஏறத்தாழ 50-60 வருடங்கள் விசுவாசியாய் அப்போஸ்தலனாய் ஊழியத்தில் இருந்த ஒரு மூத்த அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்நாள் கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆரம்பத்திலும் அந்த தவறை செய்கிறார். அதற்கு பின்பதாக எல்லா தீர்க்க தரிசனங்களையும் பெற்றுக்கொண்டதற்கு பின்பதும் அப்பொழுதும் அவருடைய அந்த இருதயத்திலே அந்த ஒரு பணிவு போய் விழுந்து விடுகிறார். தூதனை பார்த்து 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள். இயேசுவை பற்ற சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. காலில் விழுந்து நம்ம மரியாதை செலுத்துகிறோம், மரியாதைக்கு தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதைத்தான் அவர் செஞ்சிருக்கிறார். ஆனா அவன் சொல்றோம், அது விழுவதும் அது
கிடையாது. நீயும் நானும் என்னோடு கூட இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் என்னோடு கூட வசனத்தை வாசிக்கிறவர்களும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்கிற அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் 22 எட்டாவது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 22:8 யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அங்க தொழுது கொள் அப்படிங்கிற வார்த்தை, இங்கு வணங்கும்படி என்கிற வார்த்தை. 9 அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரர்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் கவனிங்க, இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்வர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள். எவ்வளவு ஸ்பெசிபிக்கா கொண்டு வர்றார். அப்போ தொழுகை என்பது தேவனுக்கு மாத்திரமே உரியது என்பதில நாம் தெளிவாய் இருக்க வேண்டும். அடுத்தது கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 3:17 திருப்பிக் கொள்ளலாம். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 3:17 வசனம், 277 பக்கம், கொலோசியர் கலாத்தியன் சாப்டர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப நாமம்னா என்ன நம்ம பார்த்தோம். நாமம்னா என்னது? கட்டளை, கமாண்ட்மெண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன். அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாம் செய்ய வேண்டியது. அப்ப இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நம்ம எதை செய்தாலும் இட் ஹாஸ் டு பி அக்கார்டிங் டு கிரைஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கமாண்ட்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட் படி நாம் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப நாம் எவ்வாறு தொழுது கொள்ள வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். இப்ப தேவனை தொழுது கொள்வதுன்னா வந்து என்னை தொழுதுக்கோ அப்படின்னு அவர் சொல்லிடல. எப்படி தொழுது கொள்ளணும், ஏன் தொழுது கொள்ளணும், எந்த வகையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்தின் முதற்கொண்டு, ஆதாம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் எல்லா வகையிலும் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தாமல் தேவன் இருந்ததே இல்லை. அதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 29:16 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 29:16 8:33. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ, உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கிறவரை குறித்து என்றும், உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார், அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நான் செய்வதா, அல்லது நான் புரிந்து கொண்டதின்படி அல்லது எனக்கு இஷ்டப்பட்டதின்படி நான் இது சரி என்று நினைத்து கொண்டதின்படி நான் செய்ய வேண்டுமா? அதுதான் தேவன் கேட்கிற ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். ஏசாயா 29:16. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ, நீங்களும் நானும் மண். சங்கீதம் 103:3 சொல்றார் இல்லையா, தேவன் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார், மண் என்று நம்மை நினைவு கூறுகிறார். நம்ம அவரு நம்ம எப்படி உழைக்கணுமோ அப்படி உழைச்சிக்கலாம். அடுத்த வசனத்துல நம்ம அதை பார்க்க முடியும். நமக்கு தேவையானது அல்ல, அவருக்கு தேவையானதுபடி நம்மை அவர் உழைக்கிறார். அப்போ நாம் சும்மா அப்படியே கம்முன்னு இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர் நமக்கு எப்படி தேவையோ அதன்படி அவர் நம்மை உழைக்கிறவராக இருக்கிறாரே அன்றி நாம் அவர்கிட்ட பார்த்து என்னைய வந்து நீங்க ஒரு டப்பாவா வச்சுக்கோங்க, என்னைய வந்து ஒரு அரண்மனையில போய் என்னைய வந்து ஒரு ஜோடிக்கிற ஒரு ராஜாவின் கையில் இருக்கக்கூடிய ஒரு கோப்பையா என்னை வர்ணிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவரு என்ன வேணாலும் செய்யலாம். அவருக்கு நாம் ஆலோசனை கொடுப்பது அல்ல, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டிய இடத்துல நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இப்ப தொழுகை என்பது முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது, நாம் விரும்பினதை விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம்.
நமக்கு அநேக விண்ணப்பங்கள் விருப்பங்கள் தேவைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். என்னை வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வைக்கணும், என்னை வந்து ஒரு தங்க பெட்ல கொண்டு என்னை படுக்க வைக்கணும், என்னை ஆண்டவர் வந்து நான் தேவனுடைய பிள்ளையா நான் இத்தனை வருஷமா உத்தம ஊழியமா நான் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், அவருக்காக நான் வந்து எத்தனையோ தியாகங்களை செஞ்சிருக்கிறேன், அதனால தேவன் என்னை வந்து உயர்ந்த இடத்துல தான் என்னை வைக்கணும், எனக்கு தலையில ஒரு கிரீடம் வைக்கணும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்புல எல்லாம் விட்டாதான் வந்து தொழுகை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. ரோமர் 12 அதிகாரம் முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடிக்கடி நமக்கு மனப்பாடமா சொல்லுகிற ஒரு வசனம் ரோமர் 12:2 221 பக்கம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இது நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. 2 வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் பிராக்டிக்கலா நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வர்றேன். ஒரு இங்க என்ன கொண்டு வர்றாரு, பலிபீடத்தை அவர் காண்பிக்கிறார். முதலாவது வசனத்தை நீங்க கவனிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான பலியா நாம இருக்கணும். அப்போ எப்படி பலி செலுத்துவாங்க? ஒரு பலிபீடம் இருக்கு, அந்த பலிபீடத்து மேல ஒரு ஆட்டை கொண்டு போய் அது மேல வைக்கிறார்கள், ஆட்டை வெட்டுகிறார்கள், வெட்டினதுக்கு அப்புறம் தோலை விரிப்பாங்க, அந்த ரத்தத்தை முதல்ல வெளியெல்லாம் கீழே ஊத்திட்டு தோலை விரிச்சதுக்கு அப்புறம் வயிறுல உள்ள எல்லா அசுத்தத்தையும் சுத்தம் செய்து விட்டு துண்டம் துண்டமாக வெட்டி பலிபீடத்தின் மேடையில வைக்க வேண்டியது ஆசாரியர்களுடைய கடமை. சரி, இப்ப ஜீவ பலியை குறித்து சொல்கிறார், நீங்களும் நானும் ஜீவ பலி, அதாவது நம்மளை கழுத்தை வெட்டி ரத்தத்தை உரிச்சு தோலை உரிச்சு நம்ம மேல படுக்க போடல, நம்ம அப்படியே கொண்டு போய் பலிபீடத்தின் மேல நம்மளை படுக்க போடுறார். இப்போ வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆடு நம்ம தலையை வெட்டியாச்சு, தலையை வெட்டினதுக்கு அப்புறம் ரத்தம்லாம் வெளியே சிந்தினதுக்கு அப்புறம் தோல் உரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆடு கத்துமா, இல்ல எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுமா, இல்ல என்ன இந்த மேல வைக்காதீங்க அந்த ஓரமா வைங்க, இல்ல இந்த துண்டு வந்து நீங்க சாப்பிடாதீங்க, இந்த துண்டு எனக்கு பொறிச்சிருங்க, இந்த துண்டு அவருக்கு ஃப்ரீயா கொடுத்துருங்க, இந்த துண்டு வந்து இந்த ஒரு பகுதி ஃபுல்லா அந்த வீட்டுக்காரங்களுக்கு போயிடட்டும், இந்த ஊழியக்காரன் வந்து எனக்காக 2 எனக்கு சாப்பாடு போட்டாரு அதனால அவருக்கு இந்த தொட பகுதி அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அதை செலக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? ஒண்ணுமே சொல்ல முடியாது, சும்மா கம்முன்னு தான் இருக்கு, என்ன செத்து போயிருச்சு. இப்ப நீங்களும் நானும் ஜீவ பலியாக இருக்கிறவர்களா இருந்தால் பலிபீடத்தின் மேலே நாம் எப்பொழுது கிடத்தப்பட்டோமோ, எப்பொழுது நாம் கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள் நாம் மறித்துட்டோமோ, நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3:1 நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்து வரும் பொழுது அவர் நம்முடைய ஜீவனை கொண்டு வருகிறார். அப்போ நாம் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமாம், மறித்து போனவர்களாய் ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேலே நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பலிபீடத்தின் மேல வைக்கப்பட்டிருந்தா ஆசாரியனுக்கு என்ன பிரியமோ, ஆசாரியன் நம்ம எப்படி வைக்க வேண்டுமோ, ஆசாரியன் எந்த இடத்துல நம்ம வைக்க வேண்டுமோ அப்படி அவர் வைக்கிறார். நமக்கு பிரியமானதுபடி நாம் செய்து கொள்வதற்கு இடமில்லை. இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, பாத்தீங்களா, நமக்கு பிரியமானதல்ல, எனக்கு இஷ்டமானபடி பிரதர் எனக்கு இப்படிதான் பிரதர் நாங்க கத்து கொடுத்துருக்காங்க, எங்க ரெவரண்ட் எங்க பாஸ்டர் எல்லாம் இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால இதுதான் சரி அப்படின்னு நம்ம சொல்வதற்கு இடமில்லை. தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இந்த இடத்துல ஆராதனை ஏன் வருது, பலிபீடத்தை சொல்லுகிற ஒரு காரியத்தை வருகிறது, ஏன் அப்படிங்கிறத பின்வரும் வார்த்தைகளிலே உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 1 பேதுரு 2:5 318 பக்கம், 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜீவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்மளாம் ஜீவனுள்ள கற்கள், இந்த கல் எடுத்துட்டு போய் பாதி வெட்டி ஒரு கார்னர்ல வைக்கலாம், அல்லது பெரிய செவருல வைக்கலாம், அல்லது ரூஃப்ல வைக்கலாம், எங்கனாலும் வைக்கலாம், நமக்கு தெரியாது, நம்ம கல் அவ்வளவுதான், சும்மா இருக்கணும்.
தேவனுடைய கையில நம்ம ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய பிரியத்தின்படி நாம் செயல்பட வேண்டுமே ஒழிய எனக்கு பிரியமானதுபடி நான் பிரியப்பட்டதுபடி இதுதான் சரி என்று நானே புரிந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்தால் அது அவருக்கு ஏற்புடையது அல்ல என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தொழுகை என்று சொல்லும் பொழுது நம்முடைய விருப்பத்தை முதலாவது விட்டுக் கொடுக்கிறது, அதை நாம் அறிய வேண்டும். இப்போ ஆராதனைக்கும் தொழுகைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ரொம்ப ஒரு சம்மரைஸ் நான் அதை பண்ணுகிறேன். ஆராதனைக்கும் தொழுகைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தொழுகை அப்படின்னா மரியாதையையும் புகழையும் செலுத்துவது, மரியாதையையும் புகழையும் செலுத்துவது. நாம் கனத்தை செலுத்துகிறோம், தேவனை நாம் புகழுகிறோம், தேவனை நாம் வந்து மகிமைப்படுத்துகிறோம், எல்லா விதத்திலும் அவர் ஒருவரேதான் என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். இப்ப ஆராதனைனா என்ன? ஆராதனைனா தேவனுக்கு கீழ்ப்படிவதை காண்பிக்கிறது. இட் இஸ் எ சர்வீஸ். தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படிவது ஆராதனை. தொழுகை என்று சொல்லும் பொழுது நாம் அவரை கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, அவரை மகிமைப்படுத்துவதும் சேர்ந்து அதில் அடங்குகிறது. இரண்டு வார்த்தைகளும் தொடர்பு உடையதுதான், ஆனால் இரண்டு வார்த்தைகளுக்கும் there is a distinguish between both the words. Both the words, இரண்டு வார்த்தைகளுக்கும் தொடர்பு வித்தியாசம் உள்ளது. தொடர்பு உள்ளதுதான், ஆனால் வார்த்தைகள் அர்த்தங்களிலே வித்தியாசம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தேவனுக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா சேவையும் தொழுகையின் ஒரு பகுதி, ஒரு பகுதி தான். ஏனால் அவர் சொல்வதை நாம் செய்து கொள்கிறோம், அது ஒரு பகுதி தான், முழுமை அல்ல என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு நாம் காலையில எழுந்ததிலிருந்து இரவு வரைக்கும் நாம் அநேக காரியங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறோம் என்றால் அது தொழுகையின் ஒரு பகுதியாக தான் இருக்கிறதே ஒழுகிய அது தொழுகை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் அதுக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். யாத்ராகமம் 20:4-5 யாத்ராகமும் 20:4-5 மேலே வானத்தில் இது இதை பார்த்துவிட்டு நாம் பின்னதாக அதனுடைய உதாரணத்துக்கு நாம போகலாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகி இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவைகளை நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இன்னொரு வசனத்துக்கு வாங்க. தானியலின் புஸ்தகம், தானியலின் புஸ்தகம் 3:3 தானியல் 3:12-18 1032 தானியல் 3:12-18 பாபிலோன் மாநகரத்தின் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே. இது வந்து அவர்களுடைய அந்த தொழுகை முழுவதுமாய் நாம் இதை படிப்பதனாலே நான் இந்த நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நீங்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். 17-18 மாத்திரம் நான் வாசிக்கிறேன். தானியல் 3:17-18 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். இப்போ இந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஆராதனைக்கும் தொழுகைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் முதலாவது புரிகிறோம். ஆராதனை என்பது கீழ்ப்படிதலை மாத்திரம் சொல்லுகிறதும், தொழுகை என்பது கீழ்ப்படிதலோடு சேர்ந்து மகிமைப்படுத்தலும் இருக்கிறது. இப்ப ஆராதனை என்ற வார்த்தைக்கு பதிலாக தொண்டு என்ற ஒரு வார்த்தையும் தமிழ் வேதாமத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். யோவான் 16:2 நான் வாசிக்கிறேன். ஜான் 16:2 அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினால் இவைகளுக்கு உமக்கு செய்வார்கள். சாரி, 2 அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். இத வந்து ஏன் இந்த வசனத்தை நான் இந்த இடத்துல கொண்டு வருகிறேன் என்றால், கிரேக்க வார்த்தையிலே லட்ரியா அப்படின்ற ஒரு வார்த்தை, லட்ரியா என்ற கிரேக்க வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்திலே சர்வீஸ் என்று சொல்லப்படுகிறது, தமிழிலே ஆராதனை என்றும். இதே லட்ரியா என்ற வார்த்தை எங்கெல்லாம் மற்ற இடங்களில் வருகிறதோ
அதற்கு ஆராதனை என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக ரோமர் 9:4 எபிரேயர் 1:9 முதலாவது வசனமும் ஆறாவது வசனமும் நான் அதை கொண்டு வருகிறேன். இப்ப கிரேக்க அகராதியின்படி லட்ரியா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு வர்ஷிப் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நான் சொல்லப்பட்ட இந்த உதாரணத்துக்கு நான் வருகிறேன். தொழுது கொள்வது எல்லாம் தொழுகை அல்ல, எல்லாம் ஆராதனை அல்ல, எல்லாம் தொழுகை அல்ல என்பதற்கான உதாரணம் ஆதியாகமும் 22 வாங்க. ஆதியாகமும் 22:3-8 முடிய நான் வாசிக்கிறேன். கவனமாய் அதை கேளுங்கள். உங்களுடைய வேதாமத்திலே நீங்கள் அதை திறந்து வாசிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமும் 22:3-8 முடிய நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளைகளை கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3 நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையே ஆண்டானும் அவ்விட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். கவனிச்சீங்களா? 6வது வசனம், ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் போனார்கள் என்று நாம் வசனத்தை பார்க்க முடியும். அதாவது அதிகாலை துவங்கி அந்த மலை அடிவாரத்திற்கு போகிற அந்த 3 நாள் பிரயாணமும் தேவனுடைய கட்டளையின்படி கீழ்ப்படிந்து செய்யப்பட்டது. அது ஆராதனை கீழ்ப்படிதலை குறிக்கிறது. ஆனால் அங்கு வேறுபடுகிறதை பாருங்க. 5வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். இப்ப தொழுகை என்று வரும் பொழுது அங்கு வித்தியாசப்படுகிறதை கவனிக்க வேண்டும். அது ஒரு தனித்துவமான ஒரு செயலா இருக்கிறது. இப்போ வாரத்தின் 1வது நாளிலே நீங்களும் நானும் ஏறெடுக்கிற அந்த 5 பாகங்களும் எல்லாம் சேர்த்து தொழுகை நாம் அழைப்பதை காட்டிலும் ஒவ்வொரு பாகமும் தொழுகையா இருக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையில நீங்கள் பாடுகிறது, தேவனை துதித்து பாடுகிறது ஒரு தொழுகையா இருக்கிறது, காணிக்கை செலுத்துவது ஒரு தொழுகையா இருக்கிறது. 1 ரூபாயும் 5 ரூபாயும் 10 ரூபாயும் 2 காசையும் ஓரமா கையை மடக்கி போடுறது அல்ல. தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். தேவனை நம்ம எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? தேவனை நம்முடைய இருதயத்தின் நிமித்தமாக, இருதயத்தின் மனப்பூர்வமாய் நாம் அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு செயல்பாடு காணிக்கையும் தொழுகையா இருக்கிறது. கர்த்தருடைய பந்திலே கலந்து கொள்வது, அதிலே கர்த்தருடைய சரீரமாக நாம் அந்த ஒப்பாக வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்திலே நாம் பங்கெடுப்பதும், ரத்தத்திற்கு ஒப்பாக திராட்சரசத்தில் பங்கெடுப்பதும் தொழுகையின் ஒரு தொழுகையாக இருக்கிறது. செய்தியை பகிர்ந்து கொள்வது தொழுகையா இருக்கிறது. ஜபத்திலே இருப்பது ஒரு தொழுகையா இருக்கிறது. அப்போ தொழுகை என்கிற அந்த 5 காரியங்களும் தேவன் நியமித்ததுபடி நாம் செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னு சொன்னால், தேவன் சொல்லாததை செய்யும் பொழுது, நமக்கு பிரியமானதை செய்த பொழுது நாம் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுவோம். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் கொண்டு வருகிறேன். 30 நாள் நம்ம வேலையில பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு கம்பெனியில வேலைக்கு நம்மளை சேர்த்துட்டாங்க. காலையில நம்ம 8 மணிக்கு போறோம், சாயந்தரம் 5 மணிக்கு வர்றோம். டெய்லி வேலை கொடுக்குறாங்க, வேலை செஞ்சிட்டோம். 30வது நாள், 31வது நாள், அடுத்த நாள் எல்லாருக்கும் சம்பள கவர் வருது, எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டாங்க, எனக்கு மாத்திரம் வரல. என்னடா, நான் 30 நாள் வேலை பார்த்தேன், எனக்கு மாத்திரம் வரல. அப்ப எல்லாருக்கும் நம்ம கேட்கணும், என்னாச்சு உனக்கு, உங்களுக்கு கொடுத்தாங்க, நானும் உங்க கூட தானே வேலை பார்த்தேன். ஆமா, போய் நீ அங்க போய் கேளு. இப்போ மேனேஜரை போய் கேட்கலாம், நீ வந்தியாப்பா, ஆனால் உன் பேர் இங்கே வரலையே, நீ வந்த உண்மைதான், வேலை பார்த்தது உண்மைதான், நான் உனக்கு வேலை சொன்னது உண்மைதான், உண்மைதான், ஆனால் சம்பள கவர் வரல, என்னன்னு தெரியலையே, நீ யார் சொல்லி வந்த, எப்படி வந்த, நீ செய்ய வேண்டியது முதலாவது செய்தியா,
கம்பெனியில போய் முதல்ல அவனுடைய பெயரை ரெஜிஸ்டர் பண்ணியா, அவங்களுடைய சொன்னதுபடி நீ செய்து உள்ள வந்தியா அப்படின்னா, ஐயோ இல்ல சார், போய் அந்த முதல்ல முதல்ல போய் கம்பெனியில போய் அந்த வேலையை முதலாவது முடித்துட்டு அதுக்கப்புறம் வா. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, 30 நாள் தான் நமக்கு இழக்கிறோம், அட்லீஸ்ட் வருகிற வேலைகள் நமக்கு ஆதாயப்பட்டுக் கொள்ள முடியும். ஆனால் ஒருவேளை நாம அறியாமல் இருந்து விட்டால், இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து நம்முடைய நியாய தீர்ப்பு நமக்கு எப்பொழுது கிடைக்கும், மரணத்துக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக போய் நிற்கும் பொழுதுதான் கிடைக்கும். அங்க போய் போனதுக்கு அப்புறம் அவர் கேட்கிற கேள்வி, எப்படி நம்ம நியாயம் தீர்க்கிறாராம், வார்த்தையின்படிதான் நியாயம் தீர்க்கிறார், வசனத்தின்படிதான் நியாயம் தீர்க்கிறார். அப்போ நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தை தான் நாம வந்து ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வசனத்தின்படி நாம் செயல்படும் பொழுது நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு மூல மொழியான கிரேக்க பாஷையில ப்ரொஸ்கியூனியோ என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது கிரேக்க மொழியில. இப்போ ப்ரொஸ்கியூனியோ என்றால் தமிழ் வேதாமத்துல அதை என்னவெல்லாம் பயன்படுத்துகிறார்கள், ப்ரொஸ்கியூனியோ என்ற கிரேக்க வார்த்தைக்கு தமிழ் வேதாமத்துல ஒவ்வொரு வசனங்களிலும் என்னென்ன மாதிரியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால், வணங்குதல், பணிந்து கொள்ளுதல், ஆராதித்தல், தொழுது கொள்ளுதல், இப்படி எல்லா வார்த்தையும் பயன்படுத்தி தான் வேதாமம் தமிழ் வேதாமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆராதனையில ஒரு இடத்துல சொல்றாங்க, தொழுது கொள்ளுதல் ஒரு இடத்துல சொல்றாங்க, ஆனா கிரேக்க பாஷையில ப்ரொஸ்கியூனியோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நேரடியாக ப்ரொஸ்கியூனியோ அப்படிங்கறதை டிக்ஷனரியில போய் பார்த்தோம்னால் அதற்கு என்ன அர்த்தம், அன்பின் மரியாதை, அன்பின் மரியாதையின் அங்கீகாரத்தின் முத்தம், அடையாளப்பூர்வமாக மரியாதை செலுத்தி வணங்குவது, பயபக்தியுடன் வணங்குவது, வழிபாடு என்று ப்ரொஸ்கியூனியோவிற்கு கிரீக் டு தமிழ் டிக்ஷனரியில பார்க்கும் பொழுது கொடுக்கப்படுகிறது. இந்த ப்ரொஸ்கியூனியோ என்கிற வார்த்தை கிரேக்க மொழியில எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டில 60 முறை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அது போல பழைய ஏற்பாட்டிலே மூல மொழியான எபிரேயத்திலே ஷக்காவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை 193 முறை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு நேரடியாக தமிழாக்கத்தில் வரும் பொழுது வணங்குதல், பணிந்து கொள்ளுதல், ஆராதித்தல், தொழுது கொள்ளுதல் என்ற அனைத்து வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்துவது, இப்ப இந்த ஷக்காவ் என்கிற வார்த்தையை ஹீப்ரூ டு தமிழ் பார்க்கும் பொழுது கடவுளுக்கு மரியாதை செலுத்துதல், கீழே குனிந்து கீழே விழுந்து தாழ்மையுடன் மன்றாடுங்கள், வணங்குங்கள், வணக்கம் செய்யுங்கள் போன்ற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப முடிவு என்ன, ஆராதனை நம்ம பயன்படுத்தலாமா, தொழுகையை நம்ம பயன்படுத்தலாமா, இது வந்து மெஜாரிட்டி எந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, வார்த்தையின் எண்ணிக்கையின் திரட்சியின்படி நாம அர்த்தத்தை எடுத்துக்கொள்வதல்ல, அர்த்தமோடு நாம் வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 14:40 என்ன சொல்றாரு, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்று சொல்கிறார். இப்போ ஆரம்பத்துல நான் சொன்னேன், ஆராதனை அப்படின்னு வரும்பொழுது அதற்கு என்ன அர்த்தம், ஆராதனைக்கு விக்கிரகத்திற்கும் அது பொருந்துகிறது, ஆராதனைனா விக்கிரகத்திற்கும் அது பொருந்துகிறது, அது கீழ்ப்படுதலை மாத்திரம் பிரதிபலிக்கும் ஒரு செயலாய் இருக்கிறது. நீங்களும் நானும் உன்னதமான தேவனை, ஜீவனுள்ள தேவனை, ஆவியான தேவனை, பரிசுத்தம் உள்ள தேவனை, மகத்துவம் உள்ள தேவனை நாம் தொழுது கொள்கிறோம், அவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அதை காட்டிலும், அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அப்படி இருக்கும் பொழுது தொழுது கொள்ளுதல், தொழுகை அப்படிங்கிற வார்த்தையை நாம் பார்த்தால் கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, போற்றுதல் மாத்திரமல்ல, கடைபிடித்தல் மாத்திரமல்ல, மகிமைப்படுத்தலும் அதில் அடங்குகிறது. அதாவது ஆராதனை என்கிற அர்த்தமும் தொழுகையிலே அடங்கி விடுகிறது. ஆகவே தொழுகை என்று சொல்வது சால சிறந்தது, சரியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த நாளில கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்திலையும் நாம் ஒரு புதிய தலைப்பின் கீழே பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய இமெயில் ஐடியை என்னிடத்துல பகிர்ந்து கொள்ளாதவர்கள், நீங்கள் இந்த நாளில புதியதாக கலந்து கொண்டால் என்னிடத்திலே இமெயில் ஐடியை வாட்ஸ்அப்ல தெரியும்படி தெரிவித்துக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது இந்த பாடங்களை தொடர்ந்து உங்களுக்கு அனுப்புவதற்கு பிரயோஜனமாயிருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். இந்த இறுதியான ஜெபத்தினை அன்புக்குரிய சகோதரர் நல்ல சிவம் அவர்கள் ஜெபத்திலே முன்னெடுப்பாராம்.
இந்த நேரையிலே சுபா அவர்கள் நமக்கு ஜெபம் செய்வாராக. வருகின்றோம் காரியங்களை கட் பண்ணவர்கள் கட்டுப்படப்படியா நீர் அவரை பயன்படுத்தி அவர்களான பெற்றுக் கொள்ளக்கூடியதா நீங்க வழியர்த்தம் குமாரியில் நாங்கள் கொள்கையா ஆராதனை இந்த இதுக்கு நல்ல மாதிரி கட்டுப்பாடு பல விதமான அனைய வேதாசம் நினைக்கிறார் அந்த வேதாசின் ஊடாக நாங்கள் நிரூபிக்கக்கூடியதாக நீ ஆண்டப்படுத்த சகல ஆஸ்கரப்பட ஒரு சொத்திரம் வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களையும் சகோதரனையும் ஆசையும் தவறாக ஒவ்வொரு வெள்ளிக்காரி அந்த பைபிள் செயல் வந்து சிறப்பிடுதான் என் பண்ணி எடுத்தோம் ஆண்டவரே இன்னும் ரசிக்கப்பட அநேக மக்களுக்கு அநேக ரசியை பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களை ஊழியக்கான எத்தனை பேர் சரியான வாயில் சத்தியத்தை அறியாமல் இருக்கின்றார்கள் பல இடங்கள் சென்று விமான சத்தியத்தை சொல்லி அந்த ஜனங்களையும் முடித்துக் கொண்டால் சிறப்படிதான் வழி எடுத்தோம் சத்தியத்தை அறிந்தால் சத்திய விடுதலாக வேலை கொடுக்கிறது அதனால் நாங்கள் சத்தியத்தை வழியடுத்தோம் எல்லாவிதமான ஆசிரியம் எல்லா விதமான ஞானமும் தேவனுடைய வசனத்துக்குமாக கிடைக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம் தேவனுடைய வசனங்களை அனைவருக்கு நாங்கள் கேட்டு சொல்லக்கூடிய வாய்ப்பு தரணும்னு கேட்கிறோம் இந்த இடம் முழுதும் எங்களுக்கு கூட்டம் பாதுகாக்கிறோம் ஆண்டு சித்தப்பானால் மீண்டுமாக அடுத்த வெள்ளிக்கிழமை ஒருவோடு குழந்தைகளை பாதுகாக்க முடியும்